ஹே அஜய் ஃபேமிலி, எல்லாரும் ரொம்ப நலமாக இருக்கீங்கன்றதை நான் நம்புகிறேன். இன்றைக்கு டாப்பிக்கில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற விஷயம், நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 முக்கியமான சுய முன்னேற்ற பழக்கங்கள். ஏன்னா நம்மளோட எல்ஜி ஃபேமிலியில் நிறைய பேருக்கு சுய முன்னேற்ற பாதையில் பயணிக்கணுன்ற ஆர்வமும் ஆசையும் இருக்குது. ஆனால் அதை நான் எப்படி செய்கிறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே முடிக்கிறது அப்படின்ற பெரிய கன்ஃபியூஷனும் இருக்குது. சுய முன்னேற்றம் அப்படின்றது பெரிய மகா சமுத்திரம் மாதிரி. ஓகே, இந்த மகா சமுத்திரத்தில் நீங்கள் வாழ்நாள் முழுக்கவுமே நீந்திக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய 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 கடல். ஆனால் சின்ன சின்ன அந்த ஒரு மெரினா பீச், ஈசிஆர் பீச், இந்த சில சில பீச்சஸை மட்டும் நம்ம கொஞ்சம் மாஸ்டர் பண்ணிட்டாலே நம்மளோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், பெரிய லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை நம்ம அடைய முடியும் அப்படின்ற மாதிரி 5 முக்கியமான சுய முன்னேற்ற பழக்கங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த சுய முன்னேற்ற பழக்கங்களை என்னோட லைஃப்பில் ஒரு ரொம்ப முக்கியமான அடிப்படையாகவே நான் வச்சுருக்கேன். இந்த 5 பழக்கங்களுமே எனக்கு என்னோட லைஃப்பில் அதிக அளவுக்கு நான் என்னோட மைண்ட் செட்டை மாஸ்டர் பண்ணுறதுக்கு, என்னோட ஸ்கில் செட்டை மாஸ்டர் பண்ணுறதுக்கு, என்னோட லைஃப்பை இன்னும் பெருசாக நான் ட்ரீம் பண்ணுறதுக்கு, என்னோட லைஃப்பை இன்னும் பெருசாக நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, சோஷியலி, ஃபினான்ஷியலி, ப்ரொஃபஷ்னலி, ஸ்பிரிச்சுவலி எல்லாத்துலேயுமே வந்து மெருகேற்றுறதுக்கு இந்த 5 பழக்கங்களும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது எல்லாமே உங்களையும் மெருகேற்றும்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் ஹேபிட் என்ன தெரியுமா நீங்கள் உருவாக்கிக்க வேண்டியது? திங்க் பிக் அண்ட் பாசிட்டிவ். ஓகே, நம்மளோட லைஃப்பில் நம்ம பாசிட்டிவ் திங்கிங் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரங்களில் நெகட்டிவ் திங்கிங்கில் தான் உழன்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நிறைய நோட்டீஸ் பண்ணிருக்கலாம், பாசிட்டிவான மனிதர்களை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க. இந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணுற மக்கள் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது, கேலி பேசுறத விட அவங்களோட லைஃப்பை எப்படி மெருகேற்றுறது, அவங்களோட சார்ந்தவங்களோட லைஃப்பை எப்படி மெருகேற்றுறதுன்றதுலாம் அதிக அளவுக்கு ஃபோக்கஸை கொடுப்பாங்க. திங்க் பாசிட்டிவ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் ஜேர்னியில் நீங்கள் முதல்ல எடுத்துக்கிறதே வந்து அந்த விஷயத்தை நீங்க வந்து ஆழமா பதிய வச்சுக்கணும். அதே மாதிரி திங்க் பிக். ஓகேவா, நீங்கள் பெரிய கனவுகளை காணுங்க. இதுதான் வந்து நம்ம அப்துல் கலாம் சார் நம்மளுக்கு வந்து புகட்டிட்டு போன ஒரு பாடமாக பார்க்குறேன். இந்த திங்க் பிக் அப்படின்றது நான் சின்ன வயசுலேருந்தே, நான் வந்து 6th, 7th, 8th இருக்கும்போது நம்மளுக்கு அப்துல் கலாம் சார் தான் வந்து ரொம்ப பெரிய ஹீரோவாக இருந்தார். அப்போ அவர் வாழ்கிற காலத்தில் நம்மளும் வாழ்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நம்ம ஃபீல் பண்ணோம். ஒரு சாதாரண பொருளாதார சூழ்நிலையிலேருந்து வந்து இவ்வளவு பெரிய இந்தியாவின் முதல் குடிமகன் அந்தஸ்து, இவ்வளோ யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ண ஒரு மனிதனாக வந்து அவர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அப்துல் கலாம் சார்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்ட இந்த ஒரு பாடம் திங்க் பிக் அப்படின்றது என்னை பெருசாக கனவுகள் காண வச்சுது, என்னை பெருசாக திங்க் பண்ண வச்சுது. இந்த டெசிக்னேஷன் தான் என்னை சுற்றி எல்லாருமே எய்ம் பண்ணும்போது ஒய் நாட் திஸ் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க வச்சுது. என்னை மென்மேலும் என்னோட கரியரில், என்னோட பர்சனல் லைஃப்பில், என்னோட மைண்டை மாஸ்டர் பண்ணுறதுல, என்னோட ஸ்கில் செட்டை மாஸ்டர் பண்ணுறதுல என்னை உந்தி தள்ளினது, என்னோட லைஃப்க்கு அடுத்தடுத்த கோல்ஸை செட் பண்ண வச்சது எல்லாமே இந்த திங்க் பிக் அப்படின்ற கான்செப்ட் தான். திங்க் பிக் அண்ட் பாசிட்டிவ், இதை தான் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் ஜேர்னியில் நீங்கள் முதல் பழக்கமாக உருவாக்கிக்கணும். 2வது, வேக் அப் ஏர்லி. எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான பாடம், அதிகாலையில் எழுபவன் தோற்பதில்லை அப்படின்றது தான். அதை பற்றி நான் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். நான் நிறைய வீடியோக்கள் காலையில் எந்திரிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றிலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்க. நீங்க காலையில எந்திரிக்கும் போது ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது இல்ல? என்னோட லைஃப்ல அதை கண் கூட பார்த்திருக்கேன். இந்த காலையில எந்திரிக்கிற ஹாபிட் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்துருச்சு. எங்க அப்பா காலையில எழுப்பி விட்டுருவாரு, அப்போ வந்து படிக்க ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் எங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். என்னோட லைஃப்பில் நான் எப்போவுமே நிறைய டைம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இதை செய்வேன், அதை செய்வேன், புது புது சேலஞ்சஸ் ட்ரை பண்ணுவேன், என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருப்பேன், புது புது திறன்கள் கற்றுப்பேன். இதுக்கெல்லாம் காரணமாக என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீக்கிரமாக எந்திரிக்கிற பழக்கம் எனக்குள்ளே இருக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 அதிக அளவுக்கு நான் வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதா பார்க்குறேன். ஏன்னா எனக்கு பெரிய நாள் இருக்குது. நீங்கள் காலையில் ஒரு 7:30, 8 எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு மதியானம் ஃபாஸ்ட்டாக வந்துடும், ஈவினிங் ஃபாஸ்ட்டாக வந்துடும், நைட்டும் ஃபாஸ்ட்டாக வந்துடும். இதே காலையில் ஒரு 4:00, 5:00 எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 8 ரொம்ப ஸ்லோவாக வர மாதிரி தான் இருக்கும். 10 அப்படின்றது இன்னும் மதியானம் ஆகலையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஒரு அமேசிங்கான லைஃப்பை நம்மளுக்கு உருவாக்குறதுக்கு, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு, நிறைய விஷயங்களை ட்ரீம் பண்ணுறதுக்கு, என்னோட லைஃப் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத சிந்திக்கிறதுக்கு நம்மளோட ஏர்லி மார்னிங்கை ப்ராப்பராக வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மார்னிங் ருட்டீன் நிறைய பேருக்கு உதவுது. அந்த மார்னிங் ருட்டீனை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு முதல் தேவை என்னென்னா சீக்கிரமாக எந்திரிக்கிறது. 3வது செல்ஃப் டெவலப்மெண்ட் ஹேபிட் என்ன தெரியுமா? 30 ஒரு நாளைக்கு நீங்கள் படிங்க. இந்த 30 படிக்கிறது அப்படின்றது உங்களோட லைஃப்பை பெரிய லெவலில் புரட்டி போடும். இப்போ நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு குயிக் மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா ஒரு அத்லீட்டோட, ஒரு ஸ்டார் அத்லீட், ஒரு சாம்பியனோட பயோகிராஃபி படிங்க. அது உங்களுக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். ஏன்னா அவங்க பெரிய லெவலில் அவங்களோட மனத்தடைகளெல்லாம் தாண்டி
அவங்க வந்து சாதிச்சிருக்காங்க. இதே நீங்கள் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பெரிய லெவல் மோட்டிவேஷன் வேணும். அதுக்கு அந்த துறையில் சாதிச்சவங்களோட பயோகிராஃபி ஏதாவது எடுத்து படிங்க. நீங்கள் கரியரில் பெரிய லெவல் போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிஸ்னஸில் சாதிச்சவங்களோட பயோகிராஃபிஸ் எடுத்து படிங்க. வாசிக்கிறத நான் எவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளோட எல்ஜி ஃபேமிலியில் ஒரு ஒருத்தருக்கும் தெரியும். எனக்கு எந்த அளவுக்கு இந்த புத்தகங்கள் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமோ அதை தான் நம்மளோட எல்ஜி ஃபேமிலியில் இருக்க ஒரு ஒரு மெம்பர்ஸ்க்கும் நான் வந்து உள்ளே கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்கிட்டருந்து ஒரு விஷயம் இந்த லைஃப் டைமில் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணுற அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும், நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியமில் தான் படித்தேன். எனக்குள்ள அது ஒரு தாழ்வு மனப்பான்மையாகவே இருந்தது. நம்ம எல்லா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அது தாழ்வு மனப்பான்மையாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னால் இங்கிலீஷ் பேச முடியும், என்னால் இங்கிலீஷ் நல்லா எழுத முடியும் அப்படின்றதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆணி வேறாக இருந்தது இந்த ரீடிங் ஹேபிட் தான். நான் நிறைய அளவுக்கு கதை புத்தகங்களை அந்த டைமில் தேடி தேடி படித்தேன். நீங்களும் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா நிறைய கதை புத்தகங்கள் படிங்க. இங்கிலீஷ் டெவலப்மெண்ட்டுமே செல்ஃப் டெவலப்மெண்ட் தான். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை முன்னேற்றிக்கிறீங்க அப்படின்னாலுமே அது கடைசியாக சேர்ந்து உங்களோட சுய முன்னேற்றத்தில் தான் அமையும். ஸோ உங்களோட இங்கிலீஷ் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிக்ஷன் புக்ஸ் படிங்க. உங்களுக்குன்னு உங்களோட சுய முன்னேற்றத்தில், உங்களோட கரியரில், உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும், ஏதோ ஒரு எக்ஸாமினேஷன் எழுதணும் அதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும்னா கண்டிப்பாக பயோகிராஃபிஸ் எல்லாம் நீங்கள் தேடி படிங்க. நான்காவது செல்ஃப் டெவலப்மெண்ட் ஹேபிட் என்ன தெரியுமா? ஜேர்னலிங். ஜேர்னலிங் அப்படின்றது டைரி எழுதுறது. அந்த காலத்துலலாம் டைரி எழுதுறது டைரி எழுதுறது ஒரு காமனான டேர்ம் தான், டைரி எழுதுறது. ஆனால் ஜேர்னலிங் அப்படின்றது தான் இப்போ ஃபேன்சியாக போயிட்டு இருக்க வேர்ட். டைரிக்கும் ஜேர்னலுக்கும் நான் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன்னா, டைரியில் இன்னைக்கு என்ன ஆச்சு, நான் இவங்களை மீட் பண்ணேன், இவங்க இதை சொன்னாங்க அப்படி இப்படின்லாம் எழுதி வைக்கிறது இல்லையா, அந்த ஈவெண்ட்ஸை வந்து நோட் பண்ணுறது தான் உங்களோட டைரியில் பண்ணுவீங்க. பட் ஜேர்னலிங் அப்படின்னு வரும்போது உங்களோட தாட்ஸை நீங்களே அனலைஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிறீங்க. உங்களோட ஜேர்னலாக அன்றைக்கி டே எப்படி இருந்ததுன்னு எழுதி வைக்கலாம். ஆனால் ஒரு தாட் எடுத்து உங்களை ரொம்ப படுத்திக்கிட்டு இருக்க ஒரு தாட் அப்படின்னா அந்த தாட் எடுத்து நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு, நீங்களே உங்களுக்குள்ளே போகிறதுக்கு, இது உண்மையாக ஏன் இப்படி நான் ஃபீல் பண்ணுறேன், இந்த தாட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, நான் எந்த தாட்டை திங்க் பண்ண விரும்புகிறேன், இந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா ஜேர்னலிங் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் டூல். என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ரீடிங் உறுதுணையாக இருந்தது, ரீடிங் ஃபிக்ஷன் உறுதுணையாக இருந்தது அப்படின்றத நான் முன்னாடி பாயிண்ட்டில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதே அளவுக்கு என்னோட இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜேர்னலிங்கிற டூல் ரொம்ப 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 அதிக அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதை நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட கான்டென்ட் ரைட்டிங் ஜேர்னியெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் முதல்லருந்தே எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன ஜேர்னலிங் பொறுத்த வரைக்கும்னா, ஜேர்னல் பண்ணும்போது என்னோட தாட்ஸை நான் எழுதும்போது, என்னோட தாட்ஸை பென் அண்ட் பேப்பரில் போடும்போது எனக்குள்ள அவ்வளோ ஒரு கிளாரிட்டி வர்றத நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து அவ்வளோ ஒரு மென்டல் கிளாரிட்டின்னு சொல்லுவோம்ல, அது அதிக அளவுக்கு அப்படியே ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த அளவுக்கு எனக்கு மென்டல் கிளாரிட்டி கிடச்சிது. அதுக்கு ஜேர்னலிங்கிற டூல் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஜேர்னலிங் கண்டிப்பாக உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் ஹேபிட்டில் ஒன்றா மாறணும் அப்படின்றத நான் அட்வைஸ் பண்ணுறேன். அஞ்சாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் ஹேபிட் என்ன தெரியுமா? லேர்ன் அ நியூ ஸ்கில். உங்களுக்கு காலையில் எந்திரிக்கிற ஒரு ஹேபிட் பற்றி சொல்லியிருந்தில்ல, அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஹேபிட்டை நீங்கள் கல்டிவேட் பண்ணும்போதே பார்ப்பீங்க, ஐயோ எனக்கு நிறைய டைம் இருக்கே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்குன்னு அந்த டைமை ஒரு புது ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கு கொடுங்க. நான் எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய நேரங்களில் அது இப்போ எனக்கு தேவையில்லாத மாதிரி தான் தெரியும், ஆனால் ஏதோ ஒரு வகையில் அது எனக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. திறன்கள் அப்படின்னு தேடும்போது நான் அந்த டேலண்ட் ஸ்டாக்கிங் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியை கடைப்பிடிப்பேன். நான் அந்த வீடியோவையும் இங்கே லிங்க் பண்ணுறேன் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ டேலண்ட் ஸ்டாக்கிங்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். புது புதுசான திறன்கள் உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துக்கும் போது என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட மூளைக்கு வேலை கொடுக்குறீங்க. நம்மளோட மூளை என்ன தெரியுமா? ஒரு லேர்னிங் மெஷின். அது அதுக்கு நிஜமாவே புது புதுசான விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தேவையில்லாத ரியாலிட்டி ஷோஸ் பார்க்குற டைமை நம்மளோட ஸ்கில்லை அக்வயர் பண்ணிக்கிறது கொடுத்தோம்னா, ஒரு புது ஸ்கில்லை லேர்ன் பண்றது கொடுத்தோம்னா நம்மளோட லைஃப் ஓஹோன்னு மாறும். நம்ம கிட்ட நிறைய டைம் இருக்கு, நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டேங்கிறோம், நம்ம ப்ராப்பராக அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். உங்களோட டைமை எதுக்கு போகணும் அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கு மட்டும் கொடுங்க. அதுவுமே ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் ஹேபிட் தான். ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி நான் அஞ்சு முக்கியமான ஹேபிட் தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னதால் அதை நான் வந்து ஒமிட் பண்ணியிருக்கேன். பட் இந்த டாப் ஃபைவ்ல வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் அ நியூ ஸ்கில். ஓகேவா? உங்களுக்குன்னு இப்போ உடனடியாக தேவைப்படுற ஒரு ஸ்கில் என்ன, அடுத்த ஒரு வருஷத்தில் இந்த ஒரு ஸ்கில் என்கிட்ட இருந்ததுன்னா, இந்த ஒரு ஸ்கில்லுக்கு நான் என்னோட டைமை எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணேன்னா
என்னால் வந்து என்னோட கரியரில் அடுத்த லெவல் போக முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிற ஒரு ஸ்கில்ல உங்களோட என்டையர் பீயிங்கையும் போடுங்க. உங்களோட உடல், பொருள், ஆவி எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்கில்ல கற்றுக்கிறதுக்கு கொடுங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களோ இல்லை பிஸ்னஸ் ரன் பண்ணணும் இல்லை ஒரு ஜாப் ஜாயின் பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு தேவையான ஒரு திறனை எப்பவுமே கற்றுக்கிட்டே இருங்க, எப்பவுமே கற்றுக்கிட்டே இருங்க. அது உங்கள் லைஃபை எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த 10 வருஷம் நான் எவ்வளவு திறன்கள் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் திரும்பி பார்க்கும்போது என்னால வந்து மலைச்சு பாக்குறேன். அடுத்த 3 மாசத்துல நீங்க இதை கத்துக்கலாமே அப்படின்னும் போது உங்களுக்கு ஏளனமா பாப்பீங்க. என்ன நான் 90 நாள்ல என்ன பெருசா பண்ணிட முடியும் அப்படின்ட்டு நீங்க பாப்பீங்க. ஆனா அந்த 90 நாட்கள் தான் சேர்ந்து என்னோட 10 வருஷமா ஆயிருக்கு அப்படின்றத நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு தெரியுது இல்லையா. நமக்குன்னு நம்ம ஒரு டெட்லைன் கொடுத்துட்டோம்ல, அது 3 மாசமோ 6 மாசமோ 9 மாசமோ 12 மாசமோ இல்ல 2 வருஷமோ, அதை பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு இருக்கும். ஆனால் அதெல்லாம் சேர 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 நீங்கள் இப்போ ஒரு 20ல் இருந்தீங்கன்னா உங்களோட 30களில் உங்களோட லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது பா நான் இவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு உங்களுக்கு தோணும். உங்களோட 30களில் இருந்து உங்களோட 40களில் உங்களோட லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது பா இவ்வளோ கற்றுட்டு இருக்கேனா அப்படின்றது உங்களுக்கு தோணும். நீங்கள் 40, 50, 60 எந்த வயசானாலும் இந்த 10 வருஷம் எக்ஸாம்பிளை நான் திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். லேர்ன் பண்ணுறதுக்கு வயசு ஒரு தடையே இல்லை. அதுதான் செல்ஃப் டெவலப்மெண்ட்ல அதி முக்கியமா நீங்க கத்துக்க வேண்டிய பாடம். உங்களுக்கு இப்ப தேவையான ஒரு திறன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த 6 மாதம், 1 வருஷம் இல்ல 2 வருஷம் எவ்வளவு நேரம் உங்களுக்கு தேவைன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த டைமை கண்டிப்பா கொடுங்க. உங்களோட லைஃப் வேற லெவல்ல மாறுறத பாருங்க. ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டான நான் எப்படி இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன்னுட்டு என்னோட TLSRW ஃப்ரேம் ஒர்க்கை பயன்படுத்தி நீங்களும் இங்கிலீஷ் கத்துக்க வரும்னா lavanyajayakumar.com போங்க, இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸை கிளிக் பண்ணுங்க, சிலபஸை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணுங்க, டெமோ வீடியோஸ் பாருங்க, டெசிஷன் எடுங்க. உங்களுக்கு ஒரு சைட் இன்கம் கிரியேட் பண்ணணும்னு ஆர்வமா இருந்ததுன்னா lavanyajayakumar.com கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி கோர்ஸை செக் பண்ணுங்க. கான்டென்ட் ரைட்டிங்னா என்ன, அதை பயன்படுத்தி எப்படி உங்களோட லேப்டாப்லயே ஏர்ன் பண்றது அப்படின்ற பல க்வெஸ்சன்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிருக்கேன். கான்டென்ட் ரைட்டிங்கான பிளேலிஸ்டையும் இங்க லிங்க் பண்றேன், கண்டிப்பா அதை செக் பண்ணுங்க உங்களுக்கு தேவைப்பட்டா. உங்களுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட்ல அதிக அளவுக்கு ஆர்வம் இருக்குன்னா கண்டிப்பா என்னோட மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி கோர்ஸை செக் பண்ணுங்க lavanyajayakumar.com. ஸோ lavanyajayakumar.com வாங்க. உங்களோட தேவை இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டோ, கரியர் டெவலப்மெண்ட்டோ, சைட் இன்கம் கிரியேஷனோ இல்ல செல்ஃப் டெவலப்மெண்ட்டோ அதுக்கான கோர்ஸ்களில் இணையுங்க. இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஹேபிட்ஸ்ல நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. நான் உங்களை lavanyajayakumar.com மீட் பண்றேன்.